எல்லாருக்கும் வணக்கம். இது வழக்கமாக நாங்கள் பேசுகிற ஒரு மேடை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. என்ன, பாலமுருகன் தோழர் இருக்கார், பேராசிரியர் ராமசாமி இருக்கார், என்னுடைய அமைப்பு தோழர்கள் கொஞ்சம் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெரியாரிஸ்ட்டு 2-3 பேர் வந்திருக்காங்க, தோழர் யமன், இந்த மாதிரியான 1-2 பேர் இருக்காங்க. அது தவிர மற்றவங்க எல்லாருமே எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க, குறைந்தபட்சம் என்ன ஒரு தடவை கூட பார்த்துருக்காத தோழர்கள். இப்படிப்பட்ட ஒரு மேடையில் பேசுகிறது உண்மையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் மத்தியில் வேலை செஞ்சிட்ருக்கிற, அடித்தட்டு கண்ணோட்டத்தில் எழுதிட்டுருக்கிற, வேலை செஞ்சிட்ருக்கிற ஆட்கள். இப்போ இந்த கருத்துக்களை பொது சமூகத்திட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான சூழல் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பொது அப்படிங்கிறது அதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்குது. அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவன் பொதுவை கட்டுப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உள்ள சூழலில், இங்கே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பு, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த கலை, இலக்கியம், இதுக்கெல்லாம் ஒரு இடம்ங்கிறது இல்லை. அது எங்கேயாவது விளிம்புல ஓரத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு நோயை போல் இருந்து காணாமல் போகிற ஒரு சூழல் தான் உங்கள் தமிழில் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை சாத்தியப்படுத்திய இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அமைச்சரவைக்கு என்னுடைய நன்றி. அந்த அமைச்சரவையினுடைய அந்த நல்ல முன்னெடுப்புகளுக்கு ஒத்துழைக்கின்ற ஒரு அதிகாரிகள் வர்க்கம், நீங்கள்லாம் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் பெருசாக நடந்திருக்காது. ஒரு அதிகாரிகள் நினச்சா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு அரசு ஊழியராக இருக்கிற என்னால் நல்லா உணர முடியும். எப்படி வந்து அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிறதையும் என்னால் உணர முடியும். இப்போ அந்த அடிப்படையில் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இதை முன்னெடுத்து செய்கிற பேராளர்களுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தினவங்க ஒரு கவிதையோடு அறிமுகப்படுத்தினாங்க. உண்மையிலே இது கூட ஒரு சிறப்பு தான், இது கூட ஒரு பெருமை தான். ஏன்னா பேச கூப்பிட்டுட்டு அவர் என்ன பேசின, அவர் என்ன எழுதினார், அவர் யார் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்கிறதான ஒரு ஏற்பாடுகள் தான் இங்கே இருக்குது. சிறுவாணி இலக்கிய ஒரு விழா திருவிழாவில் என்னுடைய பேச்சுங்கிறது ஒரு எழுத்தாளனா, ஒரு கவிஞரா, ஒரு விமர்சகனா, நான் வந்து தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறேன், தமிழ் இலக்கியத்தை அது வந்து தமிழ் இலக்கியத்துக்குள்ளே நானும் இருக்கிறேங்கிற அடிப்படையில் அது உள்ளிருந்து சொல்கிறது வந்து சாட்சி அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா வெளியிருந்து சொல்கிறவனுக்கு தெரியாது அங்கே என்ன இருக்குன்னு ஊகிப்பான், உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் நான் பேசுகிற விஷயம் வந்து ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இங்கே இலக்கியம்னு நான் பெருசாக சொல்லிட்டேன், ஆனால் இந்த இலக்கியம் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வெறும் கவிதையை மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அது பெரிய வாஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப கவர் பண்ணுறது ரொம்ப சிரமம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நாவல், சிறுகதை, இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப நவீனமான விஷயம், ரொம்ப வந்து சமீப காலங்களில் வந்த விஷயம். இப்போ அதை வந்து ஒரு ஒரு வரலாற்று தொடர்ச்சியில் வச்சுலாம் பேசுகிறதுங்கிறது அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா அது கொஞ்சம் வெளியே இருந்த வடிவங்கள் அப்படிங்கிற அடிப்படையில். சரி, இப்போ இந்த உரையை எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, மனித வாழ்க்கையினுடைய போக்கில், மனித வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியில் கலை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கலை இலக்கியம் இதுக்கெல்லாம் என்ன தேவை இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு இந்த மனித வாழ்க்கையில் ஆற்றிட முடியும் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து இந்த உரையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கலைங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆடம்பரம் அப்படின்னு தான் இந்த சமூகம் வந்து நினச்சிட்ருக்கு. கலை இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஆடம்பரம், குறிப்பாக இலக்கியம் அப்படிங்கிறது. இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் பெருசாக வந்து நான் பேராசிரியர் ராமசாமி இருக்கார், அவரெல்லாம் வந்து என்னுடைய நான் ரொம்ப சொற்பமாக சிறுகதைகள் எழுதியிருக்கேன், அதில் ஒரு சிறுகதையை நாடகமாக்குனவர் அவர். ஏன்னா தெரியும், நாங்கள்லாம் கூட்டங்கள், இலக்கிய கூட்டங்களுக்கு போவோம், அந்த இலக்கிய கூட்டத்தை ரெண்டு பெஞ்சில் வர்ற பார்வையாளர்களை ரெண்டு பெஞ்சில் அடக்கிடலாம். அப்போது
இலக்கியங்கிறது வந்து வெகு மக்கள்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயமா, அல்லது அது ஒரு ஆடம்பரமா? ஆடம்பரம்னா என்ன? ஊரில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் கார் வச்சுருப்பான், இப்போ அது வந்து காருங்கிறது ஆடம்பரம் ஒரு காலத்தில். இப்போ கோயம்புத்தூரில் வந்து இன்றைக்கி வந்து கார் ஆடம்பரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கு கோயம்புத்தூரில் காருங்கிறது மஸ்ட். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாக இலக்கியம் பார்க்கப்படுது. ஆனால் அப்படித்தான் வந்து இலக்கியம் பார்க்கப்படணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. உயிர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் செய்கிற ஒரு விஷயம் கிடையாது, எந்த உயிராக இருக்கட்டும். இப்போது டிஸ்கவரி சேனல் மாதிரியான சேனல்களில் மிருகங்களுடைய போக்கு, அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய பழக்க வழக்கங்களை வந்து நமக்கு காட்சிப்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு புலி வந்து தன்னோட குட்டிகளோட விளையாடும். அப்படி விளையாடுறதுங்கிறது சும்மா அதனுடைய வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக விளையாடிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அல்ல. அந்த விளையாட்டின் மூலமாக அந்த புலி வந்து தன்னுடைய குட்டிகளுக்கு பயிற்சி கொடுக்குது. எப்படி வேட்டையாடணும், எப்படி பதுங்கணும், எப்படி பாயணும், எந்த விஷயங்களை எவ்வளோ தூரம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பயிற்சி கொடுக்குற ஒரு களமாக வந்து அந்த விளையாட்டு அப்படிங்கிறத அந்த புலி மாற்றுது. அப்போது சாதாரண ஒரு புலியோட குழந்தைகளை குட்டிகளோட உள்ள விளையாட்டுக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, இந்த மனித சமூகம் இத்தனை வருஷமாக வளர்த்து நம்ம வந்து 2000 வருஷமாக வந்து ஒரு இலக்கியத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த இலக்கியத்துக்கு ஒரு தேவை இல்லாமல், இதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையை தொடங்கலாம். எப்படி புலி அதனோட குட்டிகளோட விளையாடுறதுக்கு எடுக்கிற அந்த விளையாட்டை வந்து ஒரு பயிற்சியாகவோ ஒரு வேட்டையாடலுக்கான ஒரு பயிற்சியாக மாற்றுதோ, அப்படி மனித சமூகம் ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சமூகம், இப்போ அது வந்து தனக்குள்ளே எப்படி ஒரு செட்டில்மெண்ட்ஸ்க்கு வர்றது, எப்படி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சேர்ந்து வாழ்கிறதுக்கான சில முறைமைகளை வகுத்துக்கிறது, தங்களுடைய எதிரிகள்டேருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை கையாளுறது, விலங்குகள்டேருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன விஷயங்களை கையாளுறது, இப்போ இந்த அடிப்படையில் அதுக்கு வந்து சில பயிற்சிகள், சில விழுமியங்கள், சில வெர்ச்சியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெர்ச்சியூஸை வந்து ஒவ்வொரு குழுவில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கடத்த வேண்டிய ஒரு தேவைங்கிறது இருந்தது. அப்போ அந்த விஷயங்களை அவங்க ஓவியமாகவோ அல்லது வந்து பாடல்களாகவோ அல்லது பல விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஆதி மனிதனோட கலை இலக்கியம்ங்கிறது ஓவியமாகவோ அதனுடைய பாடல்களாகவோ இருந்தது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலத்துக்கு தேவையான விர்ச்சியூஸ், அந்தந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது மதிப்பீடு அப்படிங்கிறத அந்த சமூகத்துக்கு கடத்துகிற ஒரு விஷயமாக இந்த இலக்கியம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம காலத்தில் வந்து இந்த இலக்கியம்ங்கிறது தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு புரதானமான ஒரு விஷயத்தை மண்டையில் வச்சுக்கிட்டு இருக்கோம், 2000 வருஷத்துக்கான செய்தியை வச்சுருக்கோம். இப்போ 2000 வருஷத்துக்குள்ளே உள்ள விஷயங்களை சில விஷயங்கள் வழக்கொழிஞ்சு போயிருக்கும். இப்போ அந்த விஷயங்களை தவிர்த்துட்டு கால பொருத்தம் இல்லாத விஷயங்களை கழிச்சுட்டு இந்த காலத்துக்கு தேவையான விஷயங்களை வச்சுக்கிறதுக்கு, அதை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு, அதை இருந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் சமூகத்தினுடைய எல்லா அங்கத்தினர்களுக்கும் தெரிவிப்பதற்கும் ஒரு முறை வேண்டியது இருக்குது, ஒரு விஷயம் வேண்டியது இருக்குது. அந்த இடத்த வந்து இலக்கியம் வந்து கண்டிப்பாக ஆற்றும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது இனக்குழு சமுதாய காலத்தினுடைய அந்த மக்களுடைய அந்த உறுப்பினர்களுடைய விழுமியங்கள் வேறா இருக்கும், நம்மளுடைய விழுமியங்கள் வேறவா இருக்கும், நிகழ்கால விழுமியங்கள், நிகழ்கால மதிப்பீடுகள் அப்படிங்கிறது வேறவா இருக்கும். அப்போ அந்தந்த காலத்துக்கும் தேவையான விழுமியங்களை அந்த சமூகம் எப்படி வந்து தன்னோட விழுமியங்களை அது கண்டறியுது, அதை வந்து எல்லாருக்கும் பரப்புது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு புத்தரோட காலத்தை எடுத்துக்கோங்க. புத்தரோட காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்தியா முழுக்க பார்ப்பனர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் இருந்தாங்க. அவங்க வந்து மத ரீதியான தலைமை வகித்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து தங்களுக்குன்னு சில தங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை வச்சுட்டு, இப்போ யாகங்கள், உயிர் பலிகள் மூலமாக வந்து இந்த சமூகத்தை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்பேத்கர் அவரை பற்றி அவங்கள பற்றி எழுதியிருக்காரு, இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாட்டை அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இவங்க வந்தாலே பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் வந்து அன்றைக்கு இருந்தது. ஒரு வேளாண்மை சமூகத்தில்
மாடுகள் ஆடுகள் போன்ற விலங்குகளை வந்து பலியிடுறது, அதை வந்து கடவுளின் பெயரால் காலி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாரதூர்வமான விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பார்ப்பனியம் கொண்டு வந்த ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமூகத்தில் பெரிய பாரதூர்வமான விளைவுகளை உண்டாக்கிட்டுருக்கு. இப்போ இப்படி பல விஷயங்களை வந்து அன்றைக்கு இருந்த காலச்சூழலில் அந்த பார்ப்பனியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் வந்து மக்கள் மத்தியில் வந்து உருவாக்கியிருந்த சூழலில் அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய, அதெல்லாம் வந்து மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அன்றைக்குள்ள சமூகத்துக்கு இருந்தது. இப்போ அந்த அடிப்படையில் தான், அந்த தேவையின் அடிப்படையில் தான் புத்தர் அப்படிங்கிறவர் தோன்றினார். அவர் அவரோட கருத்துங்கிறது அன்றைக்கு வந்து ரொம்ப புரட்சிகரமான கருத்து. உயிர்களை வந்து பலியிடக்கூடாது, பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லை, இந்த கடவுள் மேலே இருக்கிற கடவுளை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்குள்ளே உள்ள மனுஷங்களை நீ மதி, அவங்கள என்ன இன்றைக்கு பெரியார் சொன்ன செய்திகளை அன்றைய வார்த்தைகளில் 2000 வருஷத்துக்கு 2600 வருஷம் முன்னாடி உள்ள வார்த்தைகளில் அன்றைக்கு புத்தர் வந்து சொன்னார். இப்போ அந்த அடிப்படையில் அந்த கருத்துக்களை அவர் மக்கள் மத்தியில் எப்படி பரப்பினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வட இந்தியா முழுக்க வந்து வட இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான எல்லா பகுதிகளையும் நேபாள் இந்த எல்லா நாடுகள்லேயும் பரவலாக பயணம் செஞ்சு அந்த மக்கள் மத்தியில் தொடர்ந்த பிரச்சாரம் பரப்புரைகள் மூலமாக தன்னுடைய கருத்தை வந்து பரப்பி தன்னுடைய மதத்தை தன்னுடைய கருத்துக்களை அவர் சொன்னதுங்கிறது ஆக்சுவலாக ஒரு மதம் கிடையாது, அது வந்து அடிப்படையில் ஒரு மதம் கிடையாது, அது ஒரு சமுதாய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை அந்த புது சமூகத்தை ஏற்க வைத்து அதை வந்து பெரிய அளவில் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இந்திய அளவில் ஏற்படுத்துச்சு. அப்போ அதனுடைய விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிர் பலி கொள்வது என்ன, மதத்தின் பெயரால் சாமியின் பெயரால் சாமிக்கு பலியிடுறங்கிற பெயரால் பசுக்களை மற்ற மாதிரியான இந்த விஷயங்களை பலியிடுறதுங்கிறத என்ன நிறுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே அன்றைக்கு வந்து பார்ப்பனியம் அப்படிங்கிறது ஆக்கப்பட்டது. இப்போ அதன் அடிப்படையில் வந்து சாதியம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் வர்ணாசிரமம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த அன்றைக்கு இந்த சனாதன மதம்ங்கிறது இப்போ அதனுடைய செல்வாக்கை இழந்தது. அப்போ வேறு வகையில் அந்த சனாதன மதம் திரும்ப மேலே எழுந்து வரணும்னா இந்த விழுமியங்களை புத்தர் பரப்பிய அந்த விழுமியங்களை தான் கை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே அந்த சனாதன மதம் வந்தது. இப்போ அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு வந்து கல்ச்சுரல் லீடர்ஸாக இருந்த பண்பாட்டு ரீதியாக தலைமை தாங்கிட்டு இருந்த பார்ப்பனர்கள் வந்து அன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது, மாடு மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த உயிருக்கு கொள்றதையும் எந்த விலங்கு கறியையும் நாங்கள் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நிலைக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து நீங்கள் அன்றைக்கு அது வந்து புத்தரோட காலம் வந்து 2600 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மத மறுமலர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்றைக்குள்ள மற்ற சங்கரர் மற்ற அப்பர் சுந்தரர் சம்பந்தர் 16 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்புலத்துலேருந்து வந்திருப்பாங்க, ஒரே சாதியிலேருந்து வந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. எல்லா பகுதியில் இருந்தும் மக்களை ரெப்ரசன்டேட்டிவ் இன்றைக்கு வந்து ஒரு அமைச்சரவையை உருவாக்குனாங்கன்னா எல்லா சாதிக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து இது எல்லாருக்குமான அரசுன்னு காட்டிக்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த செட்டப் இந்த மதம் அப்படிங்கிறது நாங்கள் பரப்புகிற மதம் அப்படிங்கிறது எல்லா மக்களையும் உள்ளடக்கியது எல்லா மக்களுக்குமானது அப்படின்னு நிறுவ வேண்டிய அப்படின்னு காட்டிக்க வேண்டிய ஒரு தேவையை அன்றைக்கு வந்து அந்த சனாதன மதம் வந்து அந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டது. அதுக்கு வந்து அந்த ரெஸ்பாண்ட் பண்ணது, அதுக்கு வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் தான் வந்து பின்னாடி வந்து அந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் தோற்றம் எடுத்தது. பக்தி இயக்கத்தினுடைய பல விஷயங்கள் வந்து பௌத்தத்திலேருந்து பல விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க. அவர் புத்தர் மேற்கொண்ட பயணங்களுக்கு போலவே அன்றைக்கு இருந்த தேவாரம் பாடிய மூவரும் மாணிக்கவாசரும் மற்றவர்களும் வந்து பயணம் செய்தார்கள். அப்பர் மாணிக்கவாசகர்லாம் ஊர் ஊருக்கு போனாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா புத்தர் ஒரு காலத்தில் செஞ்சது, அவர் காலத்து விழுமியம், அதை வந்து அந்த சமூகம் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இப்போ அதன் மூலமாக பொது சமூகத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த சமூகம் வந்து இந்த சமூகத்தினுடைய நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு வந்து அன்றைக்கு இந்த சனாதன மதம் மாறியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் பின்னாடி அது வேறு மாதிரி மாறிச்சு,
என்றைக்கு வந்து திரும்ப வந்து பக்தி இயக்கத்தின் மூலமாக திரும்ப வந்து இந்து மதம் மேலே வந்ததோ அதன் தொடர்ச்சியாக இங்கே வந்து வெறும் அது வரைக்கும் வர்ணாசிரமமாக இருந்த ஒரு முறைங்கிறது பல்வேறு சாதிகளாக இங்கே தமிழ்நாட்டில் மாறின ஒரு சூழலை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அப்போது நாம் இப்படி அப்படி ஒரு ஒரு புத்தரோட அந்த மதம் அப்படிங்கிறத ஒரு அம்பேத்கர் அவரோட வார்த்தையில் எப்படி சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தர் தோன்றி ஒரு 700 வருஷங்களுக்கு பின்னாடி வந்து இயேசு கிறிஸ்து தோன்றார், பிறக்கிறார். அவர் வந்து ஒரு பரப்பிய அந்த மதத்துக்கு பேர் கிறிஸ்தவ மதம்னு பேர். அம்பேத்கர் சொல்கிறார், கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது 90% பௌத்த மதம் தான், பௌத்த மதத்தினுடைய 90% கூறுகளை உள்ளடக்கி தான் வந்து இன்றைக்கு கிறிஸ்தவம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போது ஒரு ஒரு சமூகத்தினுடைய விழுமியங்கிறது எந்த அளவுக்கு உலகு தழுவியதாக மாற முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தின ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா புத்தரை சொல்ல முடியும். இப்போது இந்த பின்புலத்தில் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கு நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு இலக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக சங்க இலக்கியம் வந்து 2000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு இலக்கியம். அப்போ அது அந்த 2000 வருஷத்துக்கு முற்பட்ட நம்மளுடைய விழுமியங்கள் என்னவாக இருந்தது, அதனுடைய மதிப்பீடுகள் என்னவாக இருந்தது, அது எதை வந்து பெரிதாக கருதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின்று அமையா யாக்கை யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது வந்து புறநானூரில் 18வது பாட்டு, குட புலவியனார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடிய ஒரு பாட்டு. இப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுது, உலகத்துக்கு அன்றைக்கு வந்து பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கிற மாதிரியான புதிய புதிய நெல் வகை கண்டுபிடிப்புகள் இல்லை, பெரிய என்ன காட்டை அழிச்சு பெரிய அளவுக்கு வந்து என்னென்ன விளைச்சல்கள் பெரிய விளைச்சல்கள் எல்லாம் இல்லை, இதுக்கடையில் போர்கள் எல்லாம் இருக்கும். அப்போ பசிங்கிறது ரொம்ப ஒரு பரவலான ஒரு விஷயமா, பொதுவான விஷயமா, எங்கு பார்த்தாலும் பசி அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் அவன் மட்டும் வச்சுட்டு திங்கக்கூடாது. ஒரு 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 நல்ல மனுஷன் பெரிய மனுஷனுக்கு அடையாளம் அப்படின்னா ஒரு வந்து அவன் வந்து அடுத்தவனுக்கு கொடுக்கணும். பசியை போக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வந்து புறநானூறு அப்படி சொல்லுதுன்னா, இப்போ அந்த மதிப்பீடு வந்து அதனுடைய முக்கியமான மதிப்பீடுலாம் ஒன்றா இருக்குது. இப்போது பசி மலிந்த காலத்தில் சக மனுஷனுடைய பசியை போக்குறது அப்படிங்கிறது மிக முக்கியமான அறமாக அந்த சங்ககால சமூகம் கருதியது. அதே மாதிரி புறநானூற்றுள்ள 86வது பாட்டு ஒரு செவிலித்தாய் பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தோனே. என்ன சொல்கிறாங்க, ஒரு பையனை வந்து ஒரு 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 தாய் செவிலித்தாய்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் பையனை எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இருப்பான், எங்கே இருப்பான் அப்படின்னா, எங்கே போர்க்களம் இருக்கோ எங்கே சண்டை நடக்குதோ அங்கே அவன் இருப்பான். என்ற புலி உறங்கிய குகை மாதிரியான அவனை பெற்ற வயிறு இதுதான். இது வந்து இந்த இது என்னுடைய வயிறுங்கிறது என்னது, புலி உறங்கிய குகை மாதிரி அப்படி சண்டைக்கு போகக்கூடிய போருக்கு அஞ்சாத ஒரு வீரனை கொண்ட அவன் உறங்கிய வயிறு அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த பாட்டு ரெண்டு விஷயங்களை நமக்கு புலப்படுத்துது. வந்து 2500 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு வயிறை ஒரு குகைக்கு வந்து தன்னை குகைக்கு வந்து ஊமைப்படுத்தியது மட்டுமல்லாமல், வீரம் அப்படிங்கிறத வந்து எவ்வளவு தூரம் அந்த சமூகம் அன்றைக்கு வந்து அந்த வீரம், இன்றைக்கு வேணால் நமக்கு வந்து ஒரு ஜனநாயக செட்டப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம், காவல்துறை, நீதிமன்றம், ஒரு ஒரு பெரிய ஒரு 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 குடிமை சமூகத்துக்கு தேவையான பொதுவான விஷயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட சூழலில் இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த வீரம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு எப்பவும் போர் நடக்கும், எப்பவும் சண்டை நடக்கும். வெறும் இது இவங்களோட மட்டுமல்ல, பகை இனக்குழுக்களோட மட்டுமல்ல, விலங்குகளோட சண்டை நடக்கும், பெரிய பெரிய போர்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அன்றைக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பின்மை என்னவாக இருந்திருக்கும், ஒரு சண்டை வந்தால் ஓடி போகிறவன் தான் ஒரு சமூக பொறுப்பில்லாத ஒருத்தனாக இருப்பான். ஊரில் உள்ளவன் அவ்வளோ பேரும் அடிபட்டு சாமா இவன் மட்டும் ஓடி போவான் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சுயநலம். அப்போ அந்த சுயநலத்துக்கு எதிராக வீரத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு 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 விழுமியமாக அன்றைக்கு அந்த சமூகம் வந்து
அந்த புறநானூற்று கால சமூகம் வந்து கருதியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஈகை வீரம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் அந்த சமூகம் அன்றைக்கு வந்து ஒரு விழுமியமாக அந்த சமூகம் கருதியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தென்று இந்நோய். ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட பாட்டு வந்து வெள்ளி வீதியார் எழுதின பாட்டு, குறுந்தொகையில் 58வது பாட்டாக இருக்குது. ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ அவன் ஒரு உதவாக்கரையாக இருக்கான், வேஸ்ட்டு பார்ட்டியாக இருக்கான், என்ன உன்னை வச்சு காப்பாற்றுவான்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, உதவாக்கறையாக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கான், அவனை போய் நீ வந்து காதலிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, வந்து அவன் வந்து என்ன உன்னை கண்டுக்கிறானா என்ன, எதுக்கு அவனை போய் காதலிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, நான் நீ சொல்கிறதுக்கு மாதிரி தான் நானும் அப்படி தான் நினச்சேன், அவன் வேண்டான் தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படி இருக்குது ஒரு கோடைக்கால வெயிலில் பெரிய பாறையில் இவ்வளோ வெண்ணெய் இருக்குது, அதை வந்து அந்த வெண்ணெய் வந்து உருகாமல் யார் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில்லாத ஊமை வந்து கண்ணிலேயே அதை எப்படி பாதுகாக்க முடியும், அவன் வந்து ஒன்று சத்தம் போட்டால் யாராவது வந்து அதை எடுப்பாங்க, சத்தம் போடுறதுக்கு வாய் இல்லை ஊமை, அவனும் போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கை காலம் இல்லை, அவன் வந்து கை அவனே போய் அதை எடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கையில்லாத ஒரு ஊமை, கை கால் இல்லாத ஒரு ஊமை வந்து அந்த வெண்ணெயை வந்து எப்படி பாதுகாக்க முடியாதோ அதே போல் அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த வெண்ணெய் வந்து அந்த பாறை முழுவதும் உருகி வடிந்து என்ன ஃபுல்லாக பரவும் அப்படிங்கிற மாதிரி இந்த இவன் மேலே உள்ள காதலை என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் தடுக்கணும் தான் நினைக்கிறேன், வேண்டான்னு தான் நினைக்கிறேன், என்னால் அதை எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு செய்தியை 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இதை ஒரு ஒரு பெண் பார்ப்புலவே ஒரு பெண் வந்து இதை இப்படி பாடியிருக்காங்க அப்படிங்கிறது, இப்படியான ஒரு சமூகம் உலகத்தில் எங்கே இருக்கா, எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிய இல்லை. எவ்வளோ ஒரு நுட்பமான செய்திகளை எவ்வளோ அழகியலோட ஒரு ஒரு பெண்ணினோட மனசை இவ்வளோ அழகாக சொல்லக்கூடிய இந்த விஷயமும் அன்றைக்கு உள்ள தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஒரு மதிப்பீடாக ஒரு விழுமியமாக அன்றைக்கு வந்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் இந்த சமூகம் வந்து காதல் ஈரம் வீகை இந்த விஷயங்களை வந்து தூக்கி பிடிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் பண்பாட்டு ரீதியாக வேறு மாற்றங்கள் அந்த சமூகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து நாம் சொன்ன புத்தர் காலத்தில் பெரிய அளவு பார்ப்பனியம்ங்கிறது வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு வந்து அதனுடைய கொள்கைகளை பரப்பி அதனுடைய ஆளுகைக்குள்ளே முழுசை கொண்ட ஒரு சூழலை, கிட்டத்தட்ட அதே காலம்தான் இங்கே உள்ள சங்க காலம், புத்தர் காலத்துக்கு கொஞ்சம் பிற்பட்ட காலம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பார்ப்பனர்களோட செயல்கள் வந்து அவர்களோட மதிப்பீடுகள் அவர்களுடைய கலாச்சார ரீதியான தாக்குதல்கள் வந்து இங்கே தமிழ் சமூகத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான தடயங்களை அதுக்கான விஷயங்களை நமக்கு வந்து சங்க பாடல்கள் வந்து காட்டுது. ஒரு பாட்டு புறநானூற்றில் 224வது பாட்டு, கருங்குழல் ஆதனார் அப்படிங்கிற ஒரு எழுதின பாட்டு, அதில் ஒரு வரி வருது என்ன சொல்லுதுன்னா, யூப நெடுந்தோன் வேத வேள்வி தொழில் முடித்ததுவும், யாகத்தில் வந்து அந்த தூண் அந்த புகையலான அந்த தூண் உள்ளக்கூடிய அந்த வேதங்களை பாடி பண்ணக்கூடிய அந்த வேள்வி தொழிலை அவர் முடிச்சிட்டார் அப்படிங்கிற செய்தியை அந்த புறநானூற்று பாடல் வந்து சொல்லுது. அப்போ சங்க காலத்தில் யாகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இன்னொரு பாட்டு புறநானூற்றில் 361வது பாட்டு, கேள்வி முற்றிய வேள்வி அந்தனர் கருங்கல நீரோடு சிதறி என அப்படிங்கிற விஷயத்த அந்த 361வது பாட்டு சொல்லுது. இப்போ என்ன, யாகங்கள் இருந்திருக்கு, யாகங்களை நடத்தின பார்ப்பனர்கள் இருந்திருக்காங்க, அவங்க செல்வாக்கோடு இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லை, ஏற்ற பார்ப்பார்க் ஈர்ங்கை நிறைய பூவும் பொண்ணும் புனல் பட சொறிந்து அப்படின்னு அந்த பாட்டு வருது. அதனுடைய கடைசி பின்னாடி வரிகள் எப்படி வருதுன்னா, ஒன்று புரிந்தடங்கிய இருபிறப்பாளர் முத்தி புறைய, இருபிறப்பாளருடைய முத்தி புறைய அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு சொல்லுது. இப்போ பார்ப்பனர்கள் இருந்தாங்கிறது மட்டும் இல்லை, அவர்களுக்கு என்ன எப்படி அந்த சமூகம் அவங்கள வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பொதுவாக இது தாரவாத்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். தாரவாத்து கொடுக்கறதுனா என்ன, ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இதுக்கு பொருளுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அது உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தண்ணீர் மேலே சத்தியம் பண்ணி தண்ணீரை ஊற்றி கொடுக்கறது தான் வந்து தாரவாத்து கொடுத்தல்.
இப்போ அந்த விஷயம் வந்து இதில் சொல்கிறாங்க, பூவையும் பொன்னையும் கொடுத்து தண்ணீர் ஊற்றி தண்ணீரில் வந்து தாரவாத்து கொடுத்த செய்தியை இந்த புறநானூற்று பாட்டு 367 பாட்டு ஔவையாரோட பாட்டு சொல்லுது. அதோட இன்னொரு விஷயம் சொல்லுது, அவங்க வந்து பார்ப்பனர்கள்ங்கிறவங்க இன்றைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இருபிறப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் அன்றைக்கு இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்க்க முடிந்தது. அப்போது அன்றைக்கு வந்து பள்ளியாக சாலை முதுகுடுமை பெருவழுதிகள்லாம் வந்துட்டாங்க. அப்போது சமூகத்தில் பார்ப்பனர்களுக்கு கடவுளுக்கு அடுத்த நிலை வந்து வந்துவிட்டது. இப்போது இந்த நிலைமை வந்து இது சங்க காலத்தில் நடந்தது. அப்போ தொடர்ந்து வந்த காலங்களிலையும் அப்படியான நிலை தான் இருந்தது அப்படிங்கிறத நாம் வந்து சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது. சிலப்பதிகாரம் வந்து அந்த கண்ணகி வந்து மதுரை எரிக்கிறான். எரிக்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான், பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று காய்த்திய பொற்றொடி ஏவ. அந்த தீ அவ எரி ஏவி விட்ட தீ வந்து யாரை யாரை காப்பாற்றணும், பார்ப்பனர்களை காப்பாற்றணும், அறவோரை காப்பாற்றணும், பசுவை காப்பாற்றணும், பத்தினி பெண்களை காப்பாற்றணும், வயசானவங்களை காப்பாற்றணும், சின்ன குழந்தைகளை காப்பாற்றணும். இப்போ இப்படி காப்பாற்ற வேண்டியவர்களில் முதல் ஆளாக யாரை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பார் அப்படிங்கிற அவங்கள குறிப்பிட்றாங்க. அப்போது இது வந்து கிட்டத்தட்ட சிலப்பதிகாரம்க்கு வந்து கிபி 200 ஒட்டி வரக்கூடியதாக சொல்கிறாங்க. அப்போது கிபி 200 வரைக்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிற சூழலில் இப்போ அந்த அதே கிட்டத்தட்ட அதே காலத்தில் உள்ள குரல் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்குது. எப்படி கேட்குது அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லுது, நீங்கள் பார்ப்பனர்னு சொல்கிறீங்கள, பார்ப்பனருங்கிறவன் யார் அப்படின்னு சொல்லுது. அந்தனர் என்போர் அறவர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். மற்ற உயிருக்கு வந்து அருள் செய்கிறவன் தாண்டா வந்து அந்தனர், அவனை தவிர மற்றவன்லாம் அந்தனர் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரல் வந்து பார்ப்பனர்களுக்கான அடையாளமாக அந்தனருக்கான அடையாளமாக நம்ம ஆட்கள் என்ன சொல்லிட்டு இருக்கான், பூணூல் போட்டுக்கணும், கொடுமை வச்சுருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து அவர் சொல்லலை. மாறா அருள் செய்கிறவன் தான் அந்தனர்னு சொல்லுது. அப்போது அது போக அவர் வந்து திருக்குறளில் அவர் வந்து 133 அதிகாரங்களை வச்சுருக்கார். அந்த 133 அதிகாரங்களில் அவர் பல்வேறு அறம் சார்ந்த செய்திகளை தலைப்பாக வச்சு பேசுகிறாரு. அதில் தானம் கொடுக்கறது அல்லது தாரை வார்த்தை கொடுக்கறது இந்த விஷயங்களை பார்ப்பனர்களுக்கு ஒன்று நம்ம கொடுத்தோம்ல, நம்ம சொன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பார்ப்பனர்களுக்கு பூவும் பொண்ணும் நீர் ஊற்றி கொடுக்கறது, தாரை வார்த்தை கொடுக்கறது அப்படிங்கிற செய்தியை வந்து திருக்குறளில் பார்க்க முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, மாறா தானம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஈகை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தலைப்பாக வச்சு அந்த ஈகைக்கு அவர் டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாருன்னா, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர் துடைத்து. பணம் இல்லாதவனுக்கு சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு கொடுக்குறது தாண்டா ஈகை. என்ன சொல்கிறது, உனக்கு மோட்சம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நரகம் கிடைக்கும், உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நீ வந்து செய்கிறது வந்து ஈகை கிடையாது. அப்போது இங்கே ஒரு பக்கம் வந்து பார்ப்பனர்களுக்கும் இங்கே உள்ள தமிழ் அறத்துக்கும் இடையிலான முரண் வந்து திருக்குறள் காலத்திலே தோன்றிருச்சு. அப்போது பேரரசுகளோடு சேர்ந்து அப்போ அந்த காலத்தில் உள்ள பார்ப்பனியம் வந்து வலுப்பெற்று வந்து இது பண்ணிகிட்ருக்கு. சாதிங்கிறது ஒரு பெரு வழக்கம் ஆயிடுச்சு. எப்போ கிட்டத்தட்ட 10 வாக்கில், 10 வாக்கில் இங்கே வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மேலே எழுந்திரிச்சு வராங்க. அப்போது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் திருக்குறளில் வந்து ஒரு பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு அளவில் வருது, ஒரு வருண எதிர்ப்புங்கிற அடிப்படையில் அங்கே இருக்குது. 10 வாக்கில் வேளாளர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டணியோடு வந்து ஒரு சாதியம் அப்படிங்கிறது மேலெழும்பி வரக்கூடிய சூழலில் அதற்கு எதிரான ஒரு புரட்சி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் அப்படிங்கிறவங்ககிட்டருந்து வருது. சித்தர்கள் வந்து குறிப்பாக இப்போ சிவவாக்கியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதியாவது ஏதடா சலம் திரண்ட நீரலாம், பூதவாசல் ஒன்றலோ பூதம் ஐந்து ஒன்றலோ, காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ, சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே அப்படின்னு சமத்துவ நோக்கில், சாதி பேதம் ஓதுறதுலாம் என்னடா தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு சமத்துவ நோக்கில் ஒரு கேள்வி வைக்குது. சாதி அப்படிங்கிறதுக்கு அதை வந்து யார் அவுட்ரைட் காப்பியாக வச்சுருக்கா, சாதிக்கான அத்தாரிட்டியாக யார் இருக்கா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அது ரெண்டு விஷயங்களை அந்த சித்தர்கள் வந்து இது பண்ணுறாங்க. கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா அப்படின்னு சொல்லி கோயில்களை வந்து க்வெஸ்சன் பண்ணுறாங்க.
அப்புறம் சொற்குருக்கள் ஆனதும் சோதிமேனி ஆனதும் மெய்குருக்கள் ஆனதும் வேண பூசை செய்வதும் சர்க்குருக்கள் ஆனதும் சாத்திரங்கள் சொல்வதும் மெய்குருக்கள் ஆனதும் திரண்டு உருண்ட தூமையே அப்படின்னு சாதிக்கு தலைமை வைத்த பார்ப்பனர்களை குறிவைத்து அந்த சாதியம் அப்படிங்கிறத வந்து ஒரு பயங்கர ஒரு கொஸ்டின்குள்ள ஆக்குறாங்க. அப்போது இப்படி 2000 வருஷமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது இப்படி ஒரு பக்கம் நிலை பெற்று விட்ட ஒரு பார்ப்பனியத்துக்கும் அதுக்கு எதிராக சமத்துவத்தை முன்வைக்கிற ஒரு சமத்துவ நோக்கிலான ஒரு ஒரு பிரிவினருக்குமான ஒரு போராட்டமாக தான் நமக்கு 2000 வருஷம் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ராமலிங்க வள்ளலார் போன்றவர்கள் பாரதிதாசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த சமத்துவ நோக்கில் வந்த எழுத்தாளர்களுடைய நேற்றைய கண்ணியாக இவங்கள்லாம் இருக்காங்க. இப்போது இடையில இப்போ பாரதியார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை விட்டுட்டிங்களே நீங்கள் கேட்கக்கூடாது. பாரதியார் வந்து ரெண்டுக்கும் இடையில ஊசலாடிக்கிட்டே இருக்கார், கனவுக்கும் சமத்துவத்துக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஊசலாட்டத்தில் இருக்கார். ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் உள்ள இடதுசாரிகளெல்லாம் பாரதியார் ரொம்ப தூக்கி பிடிக்கிறதுனால ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்காரங்களும் பாரதியை பேசுகிறாங்க, நம்ம ஊர் முற்போக்காளர்களும் பாரதியை பேசுகிறாங்க. இப்போது அந்த அடிப்படையில் ஒரு 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 பார்ப்பன வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்தால் கூட காலனி ஆட்சி காலத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது முழுமையாக இலக்கியம் அப்படிங்கிறத இவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு என்ன இப்போ அந்த அப்படி கைப்பற்றினதுன்னு அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்படி அறம் சார்ந்த விஷயங்கள் சாதி சார்ந்த விஷயங்களை கேள்வி கேட்குற கொஸ்டின் பண்ணக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்களை இலக்கியம் பேசக்கூடாது, அரசியலை வந்து இலக்கியம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்மளுடைய புதுசாக வந்திருக்கக்கூடிய பார்ப்பன வெள்ளாள எழுத்தாளர்கள் அந்த விமர்சகர்கள் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்போது நமக்கு வந்து 2000 வருஷம் ஒரு பாரம்பரியங்கிறது இருக்குது. 2000 வருஷமாக இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் நாம் வந்து என்ன சொல்கிறது ரெண்டையும் பேசியிருக்கோம், அரசியலையும் பேசியிருக்கோம், என்ன சொல்கிறது இந்த அழகியலையும் பேசியிருக்கோம், எல்லாமும் பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு வந்து இவங்க 2000 வருஷம் உள்ள பாரம்பரியம் உள்ள நமக்கிட்ட வந்து ஆங்கிலத்துக்கெல்லாம் எத்தனை வருஷம் பாரம்பரியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 வருஷம் பாரம்பரியம் இருக்குது. அந்த 500 வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு மொழியிலிருந்து வந்து படித்த கவிதை அழகியலை கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து நீ வந்து கவி படைப்புகள்ங்கிறது அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த விஷயங்களெல்லாம் நான் இந்த செய்தியில் இந்த அடிப்படையில் இந்த இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு சமத்துவத்துக்கும் ஒரு பார்ப்பனிய கோட்பாட்டுக்கும் இடையிலான ஒரு மோதுகிற களமாகத்தான் நம்மளுடைய இலக்கியம் என்பது இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து தலித் எழுத்தாளர்கள் வந்து எழுதிட்டுருக்காங்க. நீங்கள் அந்த எழுத்துக்களெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னாடி வச்சுட்டு என்னுடைய உரையை நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், கையில் உமன் கண்ணில் காக்கும் பெண்ணை குணங்கள் போல பரந்தண்டி இந்த நோய், இந்த பாடல் வந்து தலைவன் கூட்டிருந்தானே தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்திலும் இந்த தலைவன் கூற்று தான், இப்பொழுது நாங்கள் பாடம் எடுக்கின்ற பொழுது அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இந்த தலைவி கூற்று தான் என்று நான் அன்று நான் வகுப்பறையில் சொன்னேன், நான் எங்களுடைய பரசிடம் அது வந்து எப்படி எந்த கூற்றை போட்டால் நல்லா பொருத்தமாக இருக்கும். உரையாசிரியர்களோட விஷயத்துக்குள்ள போக வேணாம், அது பாட்டு எழுதினவங்க வெள்ளி விதியார்னு சொல்லி ஒரு பெண்பார் புலவர், ஏன்னா அவங்க அழகாக சொல்கிறாங்க. என்ன ஒரு 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 ஆம்பளைக்கெல்லாம் இவ்வளோ அழகாலாம் சொல்ல வராதுங்க. என்ன சொல்கிறது வந்து என்ன ஒரு இயலாமையை ஒத்துக்கிறதுக்கான ஒரு இது தீரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு துணிச்சல் இருக்கா? அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கே இல்லைன்னா அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கோம்? நம்ம வந்து விருப்பத்துக்கு சொல்லிக்கலாம், என்ன இப்படி சொல்கிறாங்கங்கிறதுனால பெண்பார் புலவர் எழுதின பாட்டு தானே, அது ஒரு பெண்ணோட மனம் தானே, அப்படி ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் என்ன? அதுதான் என்னுடைய கருத்து. பசுவதை பற்றியதான ஒரு என்னங்க சார், இப்போ ராகுல்ஜி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கவிலிருந்து கங்கை வரியில் ஒரு 2000 பசுவை மாட்டை வெட்டி அந்த வீட்டில் அந்த நினைநீர் ரத்தத்தோடு சென்றது, அதற்கு சர்ம வீதியாக அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்துப்பார் ராகுல்ஜி. அந்த மாதிரி அந்த ஒரு கால்கட்டும் இருந்தது, அதுதான் புத்தர் இருந்தார்னு நீங்கள் தெரியவே சொன்னீங்க. இப்போ என்னென்னா இப்போ வந்து இப்போ பசுவதை பிரச்சனை ஒன்று தொடர்ந்து கொண்டு இருப்பதுனாலையும் இந்த அடிமாடுகளை வதைத்து இளைஞர்களுக்கு அனுப்புகிறார்கள் இல்லைங்க சார், அது வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னு இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. தனிநபராக பசுவை வெட்டுவது வேற, கார்பரேட் நிறுவனங்கள் பசுவை ரொம்ப வதை முகாமில்
அது வரைத்து சித்திரவதை செய்து தான் அந்த பசுவை இல்லை அந்த மாட்டை இது கொன்று வெளிநாட்டுகளுக்கு அனுப்புகிறார்கள். இதெல்லாம் எப்படி பார்ப்பது? ஒரு தம்மம் தம்மம் அடிப்படையில், ஒரு அறத்தின் அடிப்படையில், ஒரு அகிம்சையின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது? இல்லை, நான் மாட்டுக்கறி சாப்பிட்றவன், நான் வந்து இதை அகிம்சை அடிப்படையிலலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா அது சாப்பிட்டா வந்து எனக்கு பசி அடங்குது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, எந்த உயிரையும் வந்து தேவையில்லாமல் கொள்வதுங்கிறது தேவையில்லை. ஏன்னா அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவசாயத்தினுடைய ஒரு பகுதி தானே மாடு. விவசாயத்தினுடைய அதனுடைய பயன்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட்றது தப்பு இல்லை அப்படின் தான் என்னுடைய கருத்து. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, எந்த பார்ப்பனர்கள் அந்த பசுவை வச்சுட்டு இதெல்லாம் அவ்வளோ பசுவை அழைச்சி தின்னாங்களோ அவன் வந்து என்ன சொல்கிறது, நாமெல்லாம் நாங்கள் பூர்வ பௌத்தர்கள், என்ன புத்தர் வந்து மாட்டுக்கறி சாப்பிடாதவரா? நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட்டார். ஏன்னா அவர் கடைசியாக சாப்பிட்டது வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்டு ஏன்னா அவருடைய ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு காலத்தில் அந்த பன்றி இறைச்சி அவருக்கு செரிக்காமல் வயிற்றால் போய் இறந்தார். ஏன்னா அந்த புத்தரை விட இந்த பார்ப்பனர்களோ இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களோ வந்து பெரிய அறிவாளிகளாக பெரிய கருணாமூர்த்திகளா? ஏன்னா நாங்கள்லாம் புத்தர் வழியில் வந்தோம். அது காலாண்டான் அது பன்றி இல்லை என்று சொல்கிறார்களே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் பன்றி இறைச்சி தான் சாப்பிட்டாரு. அதை வந்து அதுக்கான எவிடன்ஸ் உண்டு, அது அவரோட இதில் இருக்குது, அந்த புத்தரும் தம்மமும் நூல்லையோ அல்லது பௌத்த நூல்களில் இருக்கு. அது வந்து இதுதான் அப்படிதான் இருக்கு. இல்ல அது இதுதான்.